ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துபாய் டேலக்ட்ரி பாலா யூடியூப் சேனல் அக்ன் கிரிக்கெட் தான் இந்தியா வர்சஸ் இங்கிலண்ட் ஹோம் ஆஃப் கிரிக்கெட் லாஸ்ட்டில் நடக்குது நேற்று செகண்ட் டே என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் ரைட் இந்தியா த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபோர் ஆல் அவுட் ஆயிட்டாங்க ஓவர் நைட் ஸ்கோர்லேயே அவுட் ஆயிட்டார் ராகுல் ஒன் டுவெண்ட்டி நைன் எல்லோரும் டூ ஹண்ட்ரட் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க தாட் இஸ் கிரிக்கெட் யூ புது செகண்ட் டே நியூ டே நியூ பால் எவ்ரி இஸ் நியூ டி டுவெண்ட்டியும் ஒன் டே மாதிரி இல்லை ஒரே நாளில் முடிகிறதுக்கு ரெண்டாவது நாள் எல்லாமே மாறும் எனிவே ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் அஞ்சு விக்கெட்டு முப்பத்தோரு ரனில் முப்பத்தி மூணு ரனில் அவுட் ஆகிட்டாங்க இது எப்போதுமே ஓவர்சீஸில் இந்தியாவுக்கு தான் லாஸ்ட்டு ஃபைவ் விக்கெட்ஸ் கடை கடன்னு உளுந்துடும் முப்பத்தி மூணு ரனில் அவுட் ஆகிட்டாங்க நானூறுக்கு மேலே போகுன்னு பார்த்தது த்ரீ சிக்ஸ்டி ஃபோரில் ஃபோர்ல அப்படின்னு பண்டல் அவுட் ரிஷப் பண்ண தேர்ட்டி ஒன் எடுத்தார் ஜடேஜா ஆஸ் யூஸ்வல் ஃபார்ட்டி அவர் தேர்ட்டி ஃபார்ட்டி அவர் அடித்து கொடுத்துருவார் அவர் சொன்னால் த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் நான் எல்லா ஹோல் டே பிலாங்ஸ் டு ஜிம்மி ஆண்டர்சன் முப்பத்தொம்பது வயசில் அந்த மனுஷன் என்னம்மா போலிங் போடுறாருப்பா அன்பிலீவபுள் ஐ மீன் ரோல் மாடல் யங்ஸ்டர்லாம் அவரை பார்த்து நிறையா கற்றுக்கணும் ஏன்னோ ஈஸி பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் லார்ட்ஸில் மட்டும் ஒரு ஹானர் போர்டுன்னு ஒன்று இருக்குது ஒரு போர்டு வச்சுருப்பாங்க யார் ஹண்ட்ரட் அடித்தாலும் யார் அஞ்சு விக்கெட் எடுத்தாலும் அந்த போர்டில் பேர் போடுவாங்க நான் போன பார்த்துருக்கேன் லார்ட்ஸில் அதில் வந்து நம்ம வெங்கசார்கார் பேர்லாம் இருக்குது ஹண்ட்ரட் அடித்தவங்க பேர் கபில் தேவ் பேர்லாம் டெஸ்ட்டில் சொல்கிறேன் இவரோட பேர் நிறைய இருக்குது அஞ்சு விக்கெட் அத்தனை வாட்டி எடுத்திருக்காரு இவர் முப்பது வயசுக்கு மேலே வந்து இப்போ முப்பத்தொம்பது வயசு இந்த ஒம்பது வருஷத்தில் தான் முந்நூற்றம்பது விக்கெட் எடுத்திருக்காரு பொதுவாக முப்பத்திரெண்டு முப்பத்தி மூணு வயசுலாம் பாஸ் பால் ரிட்டையர் ஆகி போயிடுவாங்க ஏன்னா உடம்புல எனர்ஜி இருக்காது லெக்ஸில் எனர்ஜி இருக்கணும் ஆனால் ஈ செலக்டட் த டஃபஸ்ட் ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச் தான் டஃபஸ்ட் ஃபார்மேட் அஞ்சு நாள் போலிங் போடணும் ஒரு நாளைக்கு இருபது ஓவர் போடணும் அட்லீஸ்ட் இன்னோ ஃபிட்டாக இருக்கணும் ஒரு இது இவ்வளோக்கும் இந்த மேட்ச்சில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் விளையாடுவாரா இல்லையான்னு டவுட்ஃபுல்லாக தான் போனார் அகன் இ டுக் ஃபைவ் விக்கெட்ஸ் எல்லாம் டாப் டாப் விக்கெட் இட்ஸ் நாட் தட் போலிங் டூ விராட் கோலி ரோஹித் சர்மா ரஹானே என்றால் இன்னோ பாபர் ஆசம் ஸ்டீவ் ஸ்மித்து வார்னர் கேன் வில்லியம்சன் ரோஸ் டெய்லர் பெரிய பெரிய ஆளுங்களும் அவுட் பண்ணியிருக்காரு அவர் சங்கக்காரா ஜெயவதன் சச்சின் டெண்டுல்கர் டிராவட் ஏன்னா லிஸ்ட் கோசான் ஆட்ஸ் ஆஃப் ஐ சல்யூட் ஹேம் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரோல் மாடல்னால் நான் விக்கெட் எடுத்துட்டு அமைதியாக இருப்பார் மற்றவங்க மாதிரி ம் இப்படி இன்னபே பாலர்கிட்ட பேட்ஸ்மென்ட்ட சொல்கிறது இன்னொருத்தர் வந்து இப்படி இப்படி சல்யூட் அடிப்பார் ஒருத்தர் அந்த மாதிரி இப்படி 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 வந்து வர்றது அதெல்லாம் பண்ண மாட்டார் அமைதியாக அவரோட வேலை விக்கெட் எடுக்கிறது அவுட் பண்ணிட்டேன் அதோட என்ன சந்தோஷம் இருக்குது சும்மா ஸ்ட்ரிப்பில் ஒருத்தர் குதி குதின்னு குதிப்பார் ஆ அவுட் பண்ணிட்டேன்னு கேட்ச் பிடிச்சிட்டு இது பேரில் அக்ரெஷன் கிடையாது விக்கெட்டில் காட்டு பேட்டிங்கில் காட்டுன்னு அதுலலாம் நிறைய பசங்கள்லாம் கற்றுக்கணும் அந்த மாதிரி ஃபாஸ்ட் பாலரை பார்த்து ப்ரில்லியன் அவரோட சீம் பொசிஷன் இருக்குதுல அவரை ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கக்கான அவர் பால் டியூக் பால் அப்படி பிடிச்சிட்டு அதை அப்படி ஸ்விம் பண்ண இப்படி பிச் பண்ணும்போது யூ நெவர் இப்படின்னு எப்படின்னு இப்படின்னு ஆகும் அதுதான் இன்னொரு நாள் நான் பாலை வச்சு ஸ்விங்கை பற்றி சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சது அதுவும் இங்கிலாண்டில் பொதுவாகவே பாலருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது இந்த மாதிரி ஸ்கில்ஃபுல் போலர் இன்னும் கான்ஃபிடண்டாக டிட்டர்மெண்ட்டாக ஐ வாண்ட் டு ப்ரூவ் ஐ வாண்ட் டு போல் ஐ வாண்ட் டு போல் 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 இங்கேயே இவ்வளோ போடுறாரு நடிச்சா இவ்வளோ போட்டிருப்பாரு ஸோ அவரை பற்றி பேசிகிட்டே போகலாம் டிலைட் டு வாட்ச் இம் ப்ளே யூனோ ஃபென்டாஸ்டிக் நோ ஒண்டர் அவரும் ஸ்டூட் சேர்ந்து ஆயிரம் விக்கெட் எடுத்துருக்காங்க ரைட் ஸோ சீக்கிரமே அவுட் ஆகிட்டோம் த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் மேலே போயிருக்க வேண்டியது கமிங் பேக் டு இங்கிலாந்து பேட்டிங் ஜோ ரூட் இருக்கா இருப்பா நடுவில் அண்ட்ரட் நைன்டீன் பாய் த்ரீ இன்னும் நம்ம டூ ஃபார்ட்டி ஃபைவ் ரன்ஸ் லீடில் இருக்கும் இன்னும் நம்ம தான் டிரைவிங் சீட்டில் இருக்கோம் பட் ரூட் ரூட் இஸ் ரூட்டை ரூட்டோடு தூக்கிடணும் இல்லை இவங்களுக்கு தெரியும் ரூட்டு அவர் நல்ல ஃபார்மில் இருக்காரு போன மேட்சை செஞ்சுரி இந்தியாவில் வந்து டபுள் சென்ச்சுரி ஸ்ரீலங்காவில் டபுள் இஸ் த ஒன்லி ஒன் ஊ ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் விக்ரி அவரை சீக்கிரம் தூக்கிட்டிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் ஆஸ் இல்லை அவர் நின்ட்டார்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆயிடும் ஸோ எல்லாமே அதுதான் பின்னாடி பட்லரு ஜானி பேஸ்டோ சாம் கரன் அவங்களாம் அவுட் பண்ணிடலாம்னு வச்சுங்க சிராஜ் வெரி குட் பாலர் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் இன்னும் ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாரு இன்னும் அவர் வந்து எல்லாரோட மூடி லிஃப்ட் பண்ணுவார் அதான் ஒன்று இன்னும் சோ வந்து போயிருக்கிற நேரத்தில் குதூகலமாக பேசுகிறது இன்னும் எனர்ஜி எனர்ஜி கொண்டு வந்துருவார் இதில் போலிங்கில் டீம்ஸ் ஸ்பிரிட்டே பதினோரு பேருக்கும் ஆட்டிடியூட் இன்னும் அக்ரெசிவ் ஆட்டிடியூட் சும்மாங்கெல்லாம் குதிக்க மாட்டார் அவர் போலிங் போடும்போது எனர்ஜி இருக்கும் ரெண்டு பக்கமும் ஸ்விங் பண்ணுறாரு அவர் யங் லெக்ஸ் வேற நியூ பாலும் போடுறாரு தேர்ட் சேஞ்ச் வந்தாலும் போடுறார் எது வந்தாலும் பண்ணுறாரு வெரி ஆட்டிடியூட் பாலர் பும்ராஜ் சாமி அவங்களை பற்றி தெரியாத ஹேவ் கிளாஸ் வித் தம் ஸோ ஐ திங்க் இப்போ ரூட்டை நோக்கிட்டீங்கன்னா நீங்கள் டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் இல்லைன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி ஆயிடும் சான்ஸ் பார்ப்போம் அளவிலானனு பேசிட்டேன் அந்த டே பி ஜிம்மி ஆண்டர்சன் இன்றைக்கி தேர்ட் டே எவ்ரி டே இஸ் எ ஃப்ரெஷ் டே நேற்று வந்த உடனே ரூ ராவல் அவுட் ஆகிட்டார் அண்ட் டுவெண்ட்டி நைனில் இருந்தவர் இவர் ஃபார்ட்டி நைனில் இருக்கார் இவரும் வந்தோன்னா அவுட்டாகிறது வாய்ப்பு இருக்கு பார்ப்போம் வாட் ஹேப்பன்ஸ்னு ராய் பேன்ஸ் ஒரு பாட்டி நான் அடிச்சிட்டா நான் எதிர்பார்க்கல புட்டுவருக்கே கிடையாது அவருக்கு அவர் பாட்டி நைன் அடிச்சுட்டு எனிவே இதை சம்மரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இன்னொரு இதை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச்